வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா கார்த்திக் அத்வைத் டைரக்ஷன்ல விக்ரம் பிரபு மற்றும் வாணி போஜன் நடிப்பில் வெளியாயிருக்கிற பாயும் மொழி நீ எனக்கு. படத்தோட ஒன்லைன்லன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட ஃப்ரெண்டோட சேர்ந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி நடத்திட்டு வர்றாரு நம்ம விக்ரம் பிரபு. சின்ன வயசுல ஏற்படுற விபத்து காரணமா அவருக்கு குறைஞ்ச வெளிச்சத்துல பார்க்க முடியாது. இப்படி ஒரு பிரச்சனையை வச்சுட்டு வாழ்ந்துட்டு வர நம்ம விக்ரம் பிரபு ஒரு பொண்ணை ரவுடியை கிரேப் பண்ண ட்ரை பண்ணும் போது அவங்கள அடிச்சு அந்த பொண்ணை காப்பாத்துறாரு. ஆனா அந்த ரவுடிகளும் நம்ம விக்ரம் பிரபுவை பழி வாங்குறதுக்கு திட்டம் தீட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அவங்க சித்தாப்பாவையோ யாரோ கொண்டுறாங்க. தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம தவிச்சுட்டு இருக்க நம்ம விக்ரம் பிரபு ஒரு கட்டத்துக்கு பிறகு குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு தன்னோட இழப்புக்கு பழி தீத்தாரான்றத படத்தோட மீதி கதை. இப்ப படத்துக்குள்ள போலாமா? ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா, நம்ம விக்ரம் பிரபு ஒரு ஆட்டோல போயிட்டு இருக்காரு. அப்ப நடுவுல ஒரு கப்பல் நிறுத்தி இது பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு, கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமான்னு விக்ரம் பிரபு கிட்ட கேட்க அவரும் ஒத்துக்கிறாரு. ரெண்டு பேருமே ஏறி டிராவல் பண்ணிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா, கூட ஏறின பொண்ணு வந்து ஒரு கச்சிப்பு வச்சு அவரை நம்ம விக்ரம் பிரபு மயக்கமடையலாம்னு ட்ரை பண்ணுது, ஆனா முடியல. அதுக்கப்புறம் ஆட்டோக்காரு வந்து வண்டி ப்ராப்ளம் சொல்லி வண்டி நிறுத்திட்டு பின்னாடி நம்ம விக்ரம் பிரபுவை தள்ள சொல்றாரு. அந்த கேப்ல பாத்தீங்கன்னா, இந்த கூட ஏறின கப்பல்ல உள்ள ஆம்பளை நம்ம விக்ரம் பிரபு மண்டையில அடிச்சு அவரை மயக்கமடைய வச்சிடறாரு. அதுக்கப்புறம் நம்ம விக்ரம் பிரபுவை கடத்திக்கிட்டு வந்து ஒரு கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கிற ஏரியாவை பார்த்துட்டு அவர் கொண்டு வந்து போட்டுடுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டெய்னருக்குள்ளே போய் போட்டுட்டு அவர்கிட்ட இருக்கிற பர்ஸு, இப்போ வாட்சு, காசு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கடைசியில் அவர் ஒரு அடி அடிச்சுட்டு என்னையா அடிச்சேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த கண்டெய்னரை மூடிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு முன்புன்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் பிரபுவும் அவர் ஃப்ரெண்டு விவேக் பிரசனாவும் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போய் நாங்கள் டேட்டா செக்யூரிட்டி பண்ணித்தரோம், உங்கள் டேட்டா செக்யூர்டா இல்லைன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ வந்து உங்களை மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு கொடுக்கறது பதிலாக ஃபேமஸானவங்களுக்கே நாங்கள் கொடுப்போமேனு சொல்லி சொல்லும்போது, உடனே நம்ம விக்ரம் பிரபு இன்னும் ஒரு நிமிஷத்தில் உங்கள் டேட்டாஸை ஹேக் பண்ணி காட்டுட்டுமான்னு சொன்ன உடனே அவரும் நான் அந்த கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு செக்கும் போட்டு கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் இந்த சந்தோஷத்தை கொண்டாடலான்னு சொல்லிட்டு நான் மட்டும் நான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் விவேக் பிரசனா வந்து நான் சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறங்குறாரு. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பொண்ணோட சத்தம் கேட்குது. உடனே அந்த சந்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, நம்ம விக்ரம் பிரபுக்கு கொஞ்சம் வெளிச்சத்தில் தான் பார்க்க முடியும், கொஞ்சம் வெளிச்சத்தில் சரியாக பார்க்க முடியாது. சந்தில் கிளியராக தெரியாட்டியும் ஒரு பொண்ணை வந்து ரெண்டு பேர் ரேப் பண்ண ட்ரை பண்ணுறதை கவனித்த உடனே அந்த ரெண்டு பேரையும் அடித்து அந்த பொண்ணை காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறம் சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வந்த நம்ம விவேக் பிரசனாவோ நம்ம விக்ரம் பிரபு கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அடுத்தது மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கிற நம்ம வேலு ராமமூர்த்தியோ அவங்க கட்சி சார்பாக நிற்கிற கேண்டிடேட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பேசிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு கிளம்புறாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு 7-8 பேர் அவங்கள கொலை பண்ண வந்துடுறாங்க. அப்போ அவங்களோட அடியாளாக இருக்கிற தனஞ்சய் அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுறாரு. அடுத்தது விக்ரம் பிரபுவோட சித்தப்பா பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாகுது. அதுக்கு நம்ம விக்ரம் பிரபுவும் ஒரு கோல்டு நெக்லஸ் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. மாப்பிள்ளையோ கல்யாணம் முடிஞ்சவொடனே அமெரிக்காவுக்கு வேலை விஷயமா போகிறதுனால இன்னும் 18 நாளில் கல்யாணம் வச்சுக்கணும்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க. அதுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்களும் சம்மதம் சொல்லிடுறாங்க. அடுத்தது நம்ம வேலு ராமமூர்த்தியை பார்க்கறதுக்கு கட்சி ஆளுகளும் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க நம்ம உங்கள் தம்பின்னு சொல்லப்படுற நம்ம தனஞ்செய்க்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பை கொடுத்தா என்னன்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம வேலு ராமமூர்த்தியோ எதை எப்போ பண்ணணும்னு எனக்கு தெரியும், அதனால நீங்கள் இப்போ கிளம்புங்கன்னு சொல்லி அவங்க கட்சி ஆளுகளை வெளியே அனுப்பிச்சிடுறாரு. அடுத்தது விக்ரம் பிரபு அவங்க தங்கச்சிக்கு வெட்டிங் பிளானர் மூலமாக வெட்டிங்கை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயினாக வாணி போஜனை வந்து பார்க்குறாங்க. அவங்களும் இவங்களை பார்க்க வந்த மாப்பிள்ளன்னு சொல்லி மிஸ்டேக்காக நினச்சிக்கிட்டு பேசும்போது, அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் டிசைன்ஸ் டெக்கரேஷன்லாம் காமிக்கிறோம் பாருங்கன்னு சொல்லும்போது, இல்லை எங்கள் ஃபேமிலிக்கும் பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே, சரி நாங்கள் வீட்லேயே வந்து காமிக்கிறோம், அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் பிரபுவையும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர நம்ம வாணி போஜனும் அந்த டிசைன் டெக்கரேஷன்லாம் காட்டுறாங்க. ஃபேமிலிக்கு பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணிட்டு அது மாதிரியே அவங்களே மேரேஜுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, ஃபோட்டோஷூட் நடத்துகிறாங்க, அதுக்கப்புறம் ரிசப்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. கடைசியாக ஃபைனலாக மேரேஜையும் ஆர்கனைஸ் பண்ணி கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம தனஞ்செய்யோட அடியாளுக்கு எல்லாமே ஒரு கார் பிரேக் டவுனையும் நின்றுட்டு இருக்காங்க. அந்த வழியாக அவர் கேப் டிரைவர்கிட்ட கொஞ்சம் இந்த இடத்துல இறக்கி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏறிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கண்டெய்னர்லாம் இருந்துச்சுல ஸ்டார்டிங் டைமில் அந்த விக்ரம் பிரபு அதே இடத்துல இறங்குறாங்க. இறங்குனது மட்டும் இல்லாமல் அங்கேயே அந்த கேப் டிரைவரை அடித்து கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வாணி போஜனம் அவங்க ஒரு ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கே வந்து நம்ம விக்ரம் பிரபு அவங்க காரில் பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு எனக்கு ஒரு ஈவெண்ட் வந்து புக் ஆகிருக்கு, அதாவது என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா அம்மாவுக்கு 50th ஆனிவர்சரி, அவங்க வந்து ரெண்டு பேருமே தமிழ் லெக்சர்ஸ்ன்றால ஒரு பாட்டு தேவைப்படுது, அது கவிதையாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு ஐடியா நம்ம விக்ரம் பிரபு கிட்ட கேட்குறாங்க. அவங்களும் பாரதியார் கவிதை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பாய்மொழி நீ எனக்குன்னு சொல்லி அந்த கவிதையை ஆரம்பித்து ஃபுல்லாக சொல்லி முடிக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த கப்பிள்ஸ்க்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜாடையாக நம்ம வாடி போஜனையே வர்ணித்து சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம விக்ரம் பிரபு
பாப்போம். அவங்க சித்தப்பா சித்திக்கும் இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல சிறப்பா அந்த ஃபங்க்ஷன் நடத்தணும்னு சொல்லிட்டு நம்ம வாணிபோஜன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அங்க பவர் கட் ஆயிருது. அந்த நேரத்துல டைம் போறதே தெரியலன்னு சொல்லிட்டு இங்க இருந்து வெளியே எப்படி போறதுன்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் பிரபுட்டு கேட்க நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. ஏன்னா ஏற்கனவே அவர் இருட்டுல பழகி இருக்கிறதுனால அந்த இது கரெக்டா அவர் வெளியும் கூட்டு போயிடறாரு. கூட்டு போனதுக்கு அப்புறம் நான் இங்கேயே இருக்க வேண்டியது இருக்கு, நாளைக்கு எனக்கு ஈவெண்ட் இருக்கிறதுனால உங்களை என்னால டிராப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆட்டோல ஏத்தி விடுறாங்க. ஏத்தி விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டார்டிங் சீன் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பாவை காட்டுறாங்க. சித்தப்பா பாத்தீங்கன்னா அந்த கேப் டிரைவர் இறந்து போயிருப்பார் பாத்தீங்கன்னா, அது நியூஸ்ல அவர் பாக்குறாரு. பார்த்த உடனே போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு அவர்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆட்டோல ஏத்திட்டு போன அந்த விக்ரம் பிரபு வந்து அந்த கப்பலை மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் மண்டியில அடிச்சு கடத்திட்டு போய் அந்த கண்டெய்னர்ல போட்டுறாங்க. கண்டெய்னர்ல இருந்து எந்திக்கிற நம்ம விக்ரம் பிரபு சின்ன வயசுல அவங்க சித்தப்பா வந்து நீ வந்து உனக்கு கண் பார்வை வந்து கம்மி வெளிச்சத்துல தெரியாட்டியும் மற்றவங்களுக்கும் நீயும் வேறுபாடு இல்லாம நீ அவங்கள போலயே வளரணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலயே சிலம்பம் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு நல்லபடி அவரை ட்ரெயின் பண்ணியே வளர்த்துருக்காரு. அதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வர எந்திக்கிறாரு. எந்திரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா கண்டெய்னர் ஃபுல்லா ஒரே வெளிச்சம் இல்லாம அந்த ஓரத்துல வெளிச்சத்தோட தெரியுது, அங்க நின்றுட்டு இருக்காரு. அப்ப இவர் வெளியே அந்த கண்டெய்னர் அடி அடினு அடிக்கிறத பார்த்துட்டு அங்க முடிச்சுட்டா திரும்ப அவனை போய் முடிச்சு விட்டுருன்னு சொல்லி ஆளை அனுப்புறாங்க. கரெக்டா திறந்த உடனே அந்த ஆளை இவரை அடிச்சு போட்டுறாரு. அடிச்சு போட்டு வெளியே தடவிக்கிட்டே வெளியே வர்றதை பாக்குற அவங்களோ இவருக்கு கண் பார்வை கொஞ்சம் சரியா தெரியாதுன்னு சட்டம் இல்லாம கத்தியில ஒரு ரெண்டு இடத்துல கீறி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் சுதாரிக்கிற நம்ம விக்ரம் பிரபுவோ அவங்களோட சவுண்டு சத்தத்தை வச்சு அவங்க இருக்கிற எல்லா ஆளத்தையும் அடிச்சு போட்டுறாரு. அடிச்சு போடுறதுக்கு அப்புறம் அவர்கிட்ட ஏதாவது போன் இருக்கான்னு பாக்குறாரு, ஆனா அவங்க கிட்ட கிடைக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வெளிச்சம் தெரிஞ்சு அப்படியே நடந்து போய் ரோட்டு கிட்ட போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு லாரியில போட்டு லிப்ட் கேட்டு அவங்க கிட்ட இருக்கிற போனை வாங்கி அவர் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி ஹாஸ்பிட்டல் போயிட்டு லைட்டா கட்டெல்லாம் போட்டுட்டு நேரம் வீட்டுக்கும் வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க சித்தப்பா அந்த காயங்களை பார்த்த உடனே இல்ல நான் வண்டியில இருந்து விழுந்துட்டா நான் அவங்ககிட்டயும் போய் சொல்லி சமாளிச்சிடறாரு. அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பாவும் திரும்ப போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி நடந்த சம்பவங்களை சொல்றாரு. அடுத்தது நம்ம தனஞ்சயம் எதிர்கட்சியில ஒரு ஆளை புடிச்சு வச்சுக்கிட்டு உன்னோட சாவை பார்த்தா போதும், அதுக்கப்புறம் யாருமே என்னை எதிர்த்து தொகுதியில நிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் கழுத்து அறுத்தே கொண்டுறாரு. அடுத்தது வாணி போஜன் வந்து நம்ம விக்ரம் பிரபுவை ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணிட்டு அவங்க லவ் சொல்ல போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம விக்ரம் பிரபுவே நீ சொல்ல வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும், அந்த உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ விருப்பப்பட்டா நீ அந்த விஷயத்த சொல்லுன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ஆர்மில இருந்து வரும்போது அம்மாவும் அவங்க சேர்ந்து கார்ல மழை டைம்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப தூரத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு பில்டிங் வாங்கியிருக்கோம், அந்த பில்டிங் அந்த வீட்டுல தான் நம்ம தங்க போறோம்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. நம்ம சின்ன வயசுல இருக்கிற விக்ரம் பிரபுவும் பைனாகுரல்ல பாக்குறாங்க. அந்த டைம்ல மழை பெஞ்சிட்டு இருக்க டைம்ல நம்ம மின்னல் பிளாஷ் ஆகும். நம்ம விக்ரம் பிரபு கண்ணிலையும் பட்டுறது அவங்க அப்பா கண்ணிலையும் லைட்டா பட்டதுனால அவர் கண்ட்ரோல் லாஸ் ஆகிறதுனால நேரம் லாரி கிட்ட மோதுற மாதிரி மோயிட்டு திருப்பிடுறாரு. இருந்தாலும் அந்த லாரி கல்லு ஏத்திட்டு வர்றதுனால அந்த கல்லு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்ததுல அந்த கல்லுல இடிபட்டு அந்த கார் நேரா சரிஞ்சு நேரா போய் அப்புறம் கார் ஆக்சிடென்ட்ல அவங்க அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க. இவர் மட்டும் மின்னல் பட்டதுனால கையில கண்ணுல ஐரிஷ் பாதிக்கப்பட்டதுனால அதிகமான வெளிச்சத்துலதான் இவரால் பார்க்க முடியும், கம்மி வெளிச்சத்துல இவரால் பார்க்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம விக்ரம் பிரபு சித்தப்பா தான் டேக் கேர் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் நம்ம மாணி போஜனும் சொல்ல வராங்க, ஆனா நீ உடனே சொல்ல வேணாம் நல்லா ஓசிச்சு முடிவேடு, அது மட்டும் இல்லாம உங்க அம்மா கிட்டையும் இதை பத்தி ஷேர் பண்ணு, அதுக்கப்புறமா அவங்களும் ஓகேன்னு சொன்னா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் பிரபு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த பத்தி நம்ம விக்ரம் பிரபு அவங்க சித்தப்பா கிட்டையும் ஷேர் பண்றாங்க, அவரும் நீ கரெக்டா தான் பேசியிருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் கரெக்டா ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா இவர் கரெக்டா அந்த கான்ட்ராக்ட் அப்டேஷன் விஷயமா பேசிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம வாணி போஜன் திரும்ப நம்ம விக்ரம் பிரபு கால் பண்றாங்க. கால் பண்ணி உங்களை பேசணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நானே வந்து உன்னை மீட் பண்றேன்னு சொல்லி இந்த விஷயத்த நம்ம விக்ரம் பிரபு அவங்க சித்தப்பாக்கு ஷேர் பண்றாரு. அப்ப அவர் கார்ல போயிட்டு இருக்காரு. அதே டைம்ல பாத்தீங்கன்னா பின்னாடி தனஞ்சயம் ஆகல அவங்களை கொள்றதுக்காக கருவாவோட துரத்திக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம விக்ரம் பிரபு கிட்ட சொன்னவரே நீங்க லொகேஷன் ஷேர் பண்ணுங்க நான் அங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் பிரபு கரெக்டா அவங்க நேரம் அங்க போய் கிளம்பி போயிட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா அங்க ஒரு கட்டத்துல நம்ம சித்தப்பாவோட காரை மடக்கிடுறாங்க. அதனால அங்கிருந்து அவர் நடந்து ஓடி போயிட்டு இருக்காரு, துரத்திட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் விக்ரம் பிரபுவும் அந்த லொகேஷன் படி வந்துகிட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா இருட்டுற டைம் ஆயிருந்தனால அவருக்கு வெளிச்சம் சரியா தெரியல. அதனால சீக்கிரமா போறதுக்காக ஆப்போசிட் ரோடு வழியாவே நேரா வண்டியில மாறி மாறி கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்காரு. அப்புறம் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு லாரியில இடிபட்டு அந்த வண்டியை விட்டுட்டு நடந்து கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கும் வந்துடுறாரு. பாத்தீங்கன்னா அந்த ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா சித்தப்பாவோட போன் மட்டும் தான் கீழே கிடக்குது. அங்க அந்த இடம் ஃபுல்லா இருட்டா இருக்கு. கரெக்டா அவர் கண்ணு முன்னாடியே தான் அவங்க சித்தப்பாவை கழுத்துல கத்திய வச்சுட்டு அந்த ஆளுக வந்து முன்னாடி நின்று இருக்காங்க. இருட்டுலாம் அவங்களுக்கு தெரியல. கொஞ்ச நேரத்துல அவங்க சித்தப்பாவை கழுத்தறுத்து அவர் முன்னாடியே கொண்டுறாங்க. கழுத்த இருக்கும் போது கரெக்டா அவருக்கு கையில ஏதோ சங்கிலி மாதிரி போட்டிருக்காரு. அந்த சத்தம் மட்டும் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டு அவர் நேரா போறாரு. பாத்தீங்கன்னா அவர் கீழே அவங்க சித்தப்பா இறந்து கிடக்குறாங்க. கரெக்டா சித்தப்பாவை தூக்கி கையில வச்சுட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சத்தமா அழுகுறாரு. நான் அதோட படத்துக்கு இன்டர்வல் விட்டுறாங்க.
பார்ட்ல சித்தப்பா கூட விக்ரம் பிரபு தான் இருந்ததுனால ஹாஸ்பிட்டல்ல போலீஸ்க்கு வந்து அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அவர் ஃப்ரெண்டு விவேக் பிரசனாவும் இவருக்கு வெளிச்சத்துல தான் கண்ணு தெரியும்னு உண்மையே சொல்றாங்க. அப்பனா அவருக்கு என்ன ஞாபகம் வருதோ அதை வந்து நாளைக்கு காலையில ரைட்டர் கிட்ட வந்து சொல்லுங்க, நாங்க நோட் பண்ணிக்கிறோம் சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி அங்க வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட வேற ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது இருக்கா அந்த கேஸ்லன்னு சொல்லி கேட்கும்போது எந்த எவிடன்ஸ் இது வரைக்கும் கிடைக்கல இருந்தா சொல்றேன்னு சொல்லி நம்ம விக்ரம் பிரபு அங்க இருந்து அனுப்பிச்சு வச்சிடறாங்க. நம்ம விக்ரம் பிரபுவும் அவங்க சித்திக்கும் அவங்க தங்கச்சிக்கும் ஆறுதல் சொல்வாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க சித்தப்பா அவங்க கிட்டத்தட்ட அவங்க அப்பா மாதிரி ரொம்ப அவரை நல்லா கேர் பண்ணி இருந்ததுனால அவரே அழுதுகிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அங்க வர வாணி பூஜனும் அவரை சமாதானப்படுத்தி வெளியே கூட்டு போறாங்க. அடுத்தது அவங்க தங்கச்சியும் அவங்க தங்கச்சி ஹஸ்பண்டும் அமெரிக்கா போற நாள் வந்துருது. அவங்க கூடயே அவங்க சித்தியும் கிளம்பி போறதுனால அவங்க மூணு பேரையும் ஏர்போர்ட்ல சென்ட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வாணி பூஜனும் நம்ம விக்ரம் பிரபுவும் கார்ல வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்ப விக்ரமும் எனக்கும் எங்க சித்தப்பா டெத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு, அதனால சித்தப்பா இறந்துக்கிறத ஸ்பாட்டுக்கு ரெண்டு பேருமே போறேன். அப்ப விக்ரமும் நான் அவங்க ஏரியால அவங்களை அடிச்சதுனால என்ன வந்து ஆட்கள வச்சு தூக்குனாங்க, ஆனா அதுக்கு ஏன் சித்தப்பாவை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப ஏற்கனவே அவங்க சித்தப்பா வந்து இந்த கேப் டிரைவர் இறந்தது பத்தி இவருக்கு நம்ம விக்ரமுக்கு அடிப்பட்டது பத்தியும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அவரு நம்ம விக்ரம் பிரபு கால் பண்ணி இப்ப உங்க சித்தப்பா கேஸ நான் தான் எடுத்துக்கிட்டு நடத்திட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாம அவருக்கு சம்பந்தப்பட்டதை எனக்கு ஒரு ப்ரூவ் கிடைச்சிருக்கு, அதுக்கான டாக்குமெண்ட் என்கிட்ட தான் இருக்கு, அதனால வீட்டுல வந்து என்ன மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் பிரபு கூப்பிடுறாரு. கரெக்டா விக்ரம் பிரபு வாணி பூஜன் கார்ல அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அப்புறம் விக்ரம் பிரபு மட்டும் அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டுக்குள்ள போறாரு. போய் பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் கழுத்து இருக்கப்பட்டு இறந்து கிடக்குறாரு. அது மட்டும் இல்ல அவர் கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே அவங்க சித்தப்பாவை கொண்டவனும் அங்கதான் நின்றுட்டு இருக்காரு. இவருக்கு வெளிச்சம் தெரியறதுனால சரியா தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா அவர் நகரும் போது அவர் கையில இருக்க அந்த லைட்டா சங்கிலி சத்தம் கேட்டுருது. கேட்டவன அவரை பிடிச்சி அடிக்க ட்ரை பண்ணும் போது பாத்தீங்கன்னா அவர் இவர் தள்ளி விட்டு வெளியே ஓடுறாரு. இவரை துரத்துக்கிட்டே நம்ம விக்ரம் பிரபு ஓட ஒரு கட்டிட்டு இருக்க பில்டிங்குக்குள்ள நுழைஞ்சிடறாங்க. நுழைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சு அவரை நம்ம விக்ரம் பிரபு பிடிச்சிடுறாரு. பிடிச்சது மட்டும் இல்லாம எதுக்கு எங்க சித்தப்பாவை கொண்டீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அன்னைக்கே ஒன்னையே கொண்டிருந்தா இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டேன்னு சொல்லி இடக்கு முடக்கா பேச இவரும் அந்த பில்டிங்ல இருந்து மேல தள்ளி விடுறாரு. தள்ளி விடும் போது பாத்தீங்கன்னா அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு இவர் தொங்கிட்டு இருக்காரு. அப்ப காப்பாத சொல்லும் போது பார்த்தா இவர் அப்படியே விட்டுறதுனால அவர் கீழே உழுகும் போது அங்க கீழே இருக்க கம்பிகள்லாம் குத்தி அங்கேயே இறந்து போயிடுறாரு. அடுத்தது இன்ஸ்பெக்டர் தேடி ஸ்டேஷனுக்கு வர நம்ம விக்ரம் பிரபு அங்க இருக்க கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் எங்கே வெளியே போயிருக்கான்னு சொல்லி சொல்லும் போது அந்த இவங்க இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண இன்ஸ்பெக்டரை பத்தி கேட்டா அவர் வந்து நேத்து தான் தூக்கு போட்டு தொங்கிட்டாருன்னு சொல்லி அந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு. அப்ப அது கொலைதான்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் பிரபு சொல்ல நீ பாத்தியா இதை பத்தி வேற யார்ட்டையும் சொல்லாதப்பா அப்புறம் நீ தான் கொலை பண்ணு சொல்லி உன்னை உள்ள போட்டுருவாங்கன்னு சொல்லி அந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு. அப்ப கான்ஸ்டபிள் கிட்ட ஒரு ஹெல்ப்பா கடைசியா அவரை ஹேண்டில் பண்ண கேஸ் ஃபைல் மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவர் அதை கொடுக்குறாரு. பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல போய் செக் பண்ணி பார்க்கும்போது அதாவது அவங்க சிஸ்டரோட மேரேஜுக்கு 10 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கரெக்டா பெசன் நகர் ரோட்ல ஒரு கேப்ல நானும் எங்க சித்தப்பாவும் போயிட்டு இருக்கும் போது அந்த ரோட்லயே ஒரு டாக்டர் தனஞ்சய ஆளுக வெட்டி கொண்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பார்த்தது கேப் டிரைவரும் எங்க சித்தப்பாவும் தான், நான் அதை கவனிக்கல. இப்ப எங்க சித்தப்பா அந்த கேப் டிரைவர் அந்த கேஸை ஹேண்டில் பண்ண போலீஸ் யாருமே உயிரோட இல்லை, அதனால பெரிய ஆள் தான் இன்வால்வ் ஆயிருக்கணும். ஒருவேளை அந்த டாக்டருக்கு என்ன எந்த கேஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா அது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் சர்வரை ஆக்ட் பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா வீட்டுல இருந்து பண்ண முடியல. ஒருவேளை அந்த ஹாஸ்பிட்டல் வைஃபை மூலமா ஆக்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒன்னு விவேக் பிரசனாவோ அங்க ஒரு பேஷண்டா அட்மிட் ஆகுறாரு. அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம விக்ரம் பிரபு ஏற்கனவே லேப்டாப்ல இங்க நான் செட் பண்ணி வச்சுட்டேன், நான் சொல்ற டைம்ல பாத்தீங்கன்னா நீ வந்து இந்த சர்வரை கரெக்ட் பண்ணிட்டு சிசிடிவி கேமராஸ் எல்லாம் டிசேபிள் பண்ணிடு, அந்த டைம்ல நம்ம சர்வர் ரூம்ல வாணி போஜனும் நானும் உள்ள போயிட்டு அங்க இது பண்ணிடுறோம் சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி இவங்க கரெக்டா உள்ள போகும்போது கரெக்டா இவர் சர்வரை கரெக்ட் பண்ணி சிசிடிவி கேமரா டிசேபிள் பண்ணிடுறாங்க. இவங்க உள்ள போய் அந்த கரெக்டா அந்த டாக்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பக்கை வச்சு எல்லாத்தையுமே காப்பி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த சர்வர் ரூம்லயும் அந்த ஆள் கரெக்டா வந்துட்டு இருக்காரு. கரெக்டா உள்ள நுழையிறோம் பார்த்து இவங்க காப்பி பண்ணி முடிச்சிடுறாங்க. அந்த நேரத்துல வேற யாரோ கூப்பிடுறதுனால இவங்க கரெக்டா அந்த காப்பி பண்ண டாக்குமெண்ட் எடுத்துட்டு வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சர்வர் ரூம்ல அந்த ஆள் உள்ள போறாரு. அந்த டாக்டரோட கேஸ் ஃபைல்ல செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதாவது மினிஸ்டர் வேலுராமூர்த்தி டெத்ல தான் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. அதனால அவங்க ஏரியாவுக்கு நம்ம விக்ரம் பிரபு போறாரு. பாத்தீங்கன்னா அவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற காசியும் அங்கதான் இருக்காரு, அது அவர் ஏரியா. அதனால அங்க விசாரிக்கிறாரு நம்ம வேலு ராமமூர்த்தியை பத்தி. அவரும் அங்க வந்து அந்த இடத்துக்கே நல்லது பண்றவரா, அது மட்டும் இல்லாம அங்க ஐயான்னு அவரை கூப்பிடுவாங்க. ரீசெண்டா தான் பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபும் அவங்களோட பையனும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி
சொல்லி சொல்றாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அங்க இவர் ஏற்கனவே ஒரு மாடியில இருந்து ஒருத்தர் தள்ளி விட்டு அந்த கம்பி குத்தி இறந்துருப்பாரு பாத்தீங்கன்னா, அவரோட டெட் பாடி வச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம தனஞ்சயும் வந்து அவரை பாக்குறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம விக்ரம் பிரபு பாத்துடுறாங்க, இவர் தான் நம்மளோட ஃப்ரெண்டு சாவறதுக்கு காரணம்னு சொல்லி நம்ம தனஞ்சயங்கிட்டையும் சொல்லிடுறாங்க. உடனே அவங்க ஆளுக்கு எல்லாமே நம்ம விக்ரம் பிரபுவையும் காசியும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே வேலுராமமூர்த்தி கூட அசிஸ்டண்டாக இருக்கிறவர் இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றி ஒரு இடத்துல நின்றுட்டு, எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொல்லி விக்ரம் கிட்ட கேட்க, எங்கள் ஐயாவோட சாவில் ஏதோ மர்மம் இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு விக்ரமும் சொல்ல, அப்போ தான் நம்ம ஃப்ளாஷ்பேக் சீனை நம்ம அசிஸ்டண்ட் ஆரம்பிக்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வேலுராமமூர்த்தி அப்போவே இந்த மீனவராக இருக்கும் போதே எல்லா நன்மையும் இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் செஞ்சிட்டு இருந்தார். அது அந்த அது மூலமாக அவர் சங்கத்தலைவர் ஆனார், எம்எல்ஏ ஆனார், அப்புறம் கடைசியாக மினிஸ்டரே ஆனார். அப்போ சின்ன வயசுலேயே அந்த தனஞ்சயம் அனாதையாக இருந்த பையனை தடுத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தார். கூடையே நம்ம ஐயா கூட இருக்கிறதுனால அவரோட கோபம் அவரோட வீரம் எல்லாமே இவனுக்கும் வளர்ந்துருச்சு. பெருசனால் ஆனவுடனே முக்கிய பொறுப்புகளான அந்த கட்ட பஞ்சாயத்து அதுக்கப்புறம் பாதுகாக்கிற பொறுப்பு எல்லாத்தையுமே இவர்கிட்ட ஒப்படைச்சாரு. அதனால நம்ம ஐயாவுக்கு இவன் பெரிய பாதுகாப்பாகவும் இருந்தார், ஐயா சொன்ன வேலையை எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம தனஞ்சயனுக்கும் ஐயா போலேயே செல்வாக்கு எனக்கும் வரணும், ஐயா மொழியே ஆகணும்னு நினச்சிட்டு அதுக்கு குறுக்க முதல்ல தடையாக இருக்கிற அவங்க ஒய்ஃபையும் அவங்க பையனையும் ஆக்சிடென்ட் மூலமாக சாவடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஐயாவையும் கொலை பண்ணுறதுக்கு அவர் ஏற்கனவே டேப்லெட்ஸ் எடுக்கிறதுனால அதுலேயும் ஸ்லோ பாய்சனிங்கை கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஐயாவை கொண்டுகிட்டே வந்திருக்காரு. அப்புறம் கடைசியாக ஐயா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது அந்த டாக்டர் மூலமாக அந்த விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தது. கடைசி டெத் பெட்டில் இருக்கும்போது நீ எனக்கு என்ன என்ன செஞ்சதெல்லாம் எனக்கு பரவாயில்ல, ஆனால் நீ நிச்சயமாக அந்த மக்களுக்கு என்ன பொருள் நல்லது தான் செய்வேன்னு சொல்லிட்டு அவரும் இறந்தும் போயிடுறாரு. இந்த விஷயம் டாக்டருக்கு தெரிஞ்சதுனால டாக்டரை முதல்ல கொள்றாங்க. அதை பார்க்குறத பார்த்த கேப் டிரைவரும் அதே மாதிரி உங்கள் சித்தப்பாவையும் கொண்டாங்க, இப்போ ஒன்னையும் கொள்ள தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்லி முடிக்கிறாரு. அப்போவே அவங்க ஆளுக்கு அந்த இடத்துக்கு வர இவர் வந்து அசிஸ்டன்ட் அவங்கள தடுத்து நிறுத்தும் போது அங்கே வர தனஞ்சயனும் அசிஸ்டண்டையும் கொண்டுடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு மட்டும் எஸ்கேப் ஆகி கரெக்டாக விக்ரம் பிரபு அவங்க கும்பலில் மாட்டிக்கிறாங்க. அதனால அந்த நேரத்தில் அவர் ஃப்ரெண்டும் அங்கே இருக்கிற கரண்ட்டை கட் பண்ணி விட்டு நம்ம விக்ரம் பிரபுவை காப்பாற்றி அங்கே நேராக அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுறாரு. அப்போ விக்ரம் பிரபு ஃப்ரெண்டான நம்ம காசிக்கு நேராக அவங்க ஏரியாவிலேருந்து ஃபோன் வருது. அப்போ நம்ம விக்ரம் பிரபு ஸ்பீக்கரில் போட சொல்ல அவர் ஸ்பீக்கரில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட காசியோட ஃப்ரெண்டு அங்கே பிடிச்சி வச்சுட்டு ஒன்றால் என்ன கொல்ல போகிறாங்கடான்னு சொல்லி ஃபோனில் சொல்கிறாரு. அப்போ நம்ம விக்ரம் பிரபுவும் ஃபோனை வாங்கி நம்ம தனஞ்சங்கிட்ட பேசும்போது அவரும் உன் ஃப்ரெண்டு காசி நீயும் உன் குடும்பம் எல்லாமே பயங்கரமாக சாகப்பட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் வச்சிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம வாணி போஜன் கேட்க அதுக்கு ஒரு வழி இருக்குதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ஒரு வீடு வந்து அவங்க அப்பா காமிச்சிருப்பாங்கன்னா அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டாங்க, அது இப்போ பாலடைஞ்சு இருக்குது, ஒரு தனியாக ஒரு இடத்துல இருக்குது. அதனால் அந்த இடத்துல இவங்க நம்ம வாணி போஜன் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு விவேக் பிரசன்னா அப்புறம் காசி மூலமாக அங்கே நிறைய வர வழியிலே நிறைய ட்ராப்பெல்லாம் செட் பண்ணி வைக்கிறாங்க. செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அடுத்தது வாணி போஜன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சி வச்சுட்டு விக்ரம் பிரபு மட்டும் தனியாக அந்த வீட்டில் இருக்காரு. அப்புறம் தனஞ்சயனுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லி அவரையும் வர சொல்கிறாரு. நம்ம தனஞ்சயும் அவங்க அடியாட்களோட அந்த வீட்டுக்கு வராரு. அந்த வீட்டுக்கு வர வழியிலேயே மொதல் ட்ராப்பில் ஒரு ஆள் மாட்டிக்கிறாரு, அதுக்கப்புறம் அடுத்த ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் மாட்டிக்கிறாங்க, மூணாவது ட்ராப்பில் தேனீக்கள் மூலமாக ஒரு நாலஞ்சு பேர் மாட்டிக்கிறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு வாசல்கிட்ட மண்ணெண்ணையை தெளிக்க விட்டு அப்படியே நெருப்பை கொளுத்தி விடுறதுல ஒரு நாலு பேர் மாட்டிக்கிறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம தனஞ்சயும் அவங்க கூட ரெண்டு ஆளுக்கு தான் இருக்காங்க. உள்ளே அந்த ரூமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்லா வெளிச்சத்தில் தான் தெரியுதுனால ஒரு பெரிய நல்ல வெளிச்சமான லைட்டை வச்சு ஒரு ரெண்டு மூணு பக்கம் கண்ணாடியை வச்சு நல்ல வெளிச்சமாக அந்த இடத்தையே வச்சுருக்காரு. வந்தவுடனே அவங்களோட ஆளுக்கு ரெண்டு பேரையும் அடித்து போட்டுருக்காரு. தனஞ்சயனையும் நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் தனஞ்சயன் கொஞ்சம் சுதாரிச்சதுக்கப்புறம் நம்ம விக்ரம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அடித்தது மட்டும் இல்லாமல் அந்த லைட்டையும் உடச்சிடுறாரு, அதுக்கப்புறம் அந்த கண்ணாடிகளையும் நொறுக்கிடுறாரு. திரும்ப மறுபடியும் அந்த இடம் கொஞ்சம் இருட்டாயிருது. அப்போ தான் அவங்க சித்தப்பா சொன்னது ஞாபகம் வருது. அதாவது மற்றவங்களுக்கு வந்து இருட்டு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு இதாக தான் இருக்கும், ஆனால் இருட்டு உனக்கு அட்வான்டேஜாகவும் கூட, ஏன்னா இருட்டில் உனக்கு கொஞ்சமாவது தெரியும் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஞாபகம் வந்தவொடனே அந்த இருட்டிலையும் தனஞ்சயன் தெரியறதுனால அதை வச்சே கரெக்டாக நம்ம தனஞ்சயன் நல்லா போட்டு மரணடி அடித்து அவரை மயக்க மடைய வச்சிடறாரு. அதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இப்போ படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். இந்த தன்னோட அழகான நடிப்பில் இந்த மொத்த படத்தையும் தூக்கிட்டு போகிறது நம்ம விக்ரம் பிரபு தான். வாணி போஜனும் ஏதோ கௌரவ தோற்றத்துக்கு வந்த மாதிரி ஒரு சில சீனில் வராங்க, மற்றபடி அவங்களுக்கு வேறு வேலை எதுவும் கிடையாது. வில்லனாக நடிச்சிருக்க நம்ம தனஞ்சயனும் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம மினிஸ்டராக வர நம்ம வேலராமமூர்த்தியும் அவரோட பங்கு சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அதோட பெரிய மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா
படத்தோட கதை தாம்போக்கில் போகாம காஞ்சிக்கிட்டு அப்படியே வளைக்கப்பட்டிருக்குது. அவர் செயற்கைத்தன்மையாக தெரியுது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வில்லன் டூ ஹீரோ மோதல தனியாக காட்டுறதுக்காகவே அவங்க ஹீரோவோட ஃபேமிலியை மொத்தமாக வெளிநாட்டுக்கு பேக் பண்ணிடுறாங்க. அந்த விஷயத்தை கூட அப்படியே கிளியராக தெரியுது. செகண்ட் ஹாஃபில் நம்ம குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிக்கிற நம்ம விக்ரம் பிரபு சீன்ஸும் எந்த வித சுவாரஸ்யமும் இல்லை. மொத்தத்தில் ஒரு சுவாரஸ்யமான ஒன்லைனை எடுத்துக்கிட்டு கதையை கதை போக்கில் கொண்டு போகாமல் வளைக்கப்பட்டிருக்கிறதுனால செயற்கைத்தன்மையாக இருந்தாலும் நம்ம விக்ரம் பிரபு சாருக்காக அந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.